சேர்த்து முதல் கொஸ்டினும் அப்படியே வந்துடும், இது கூடவே வந்து வரும். அதுக்கு அடுத்தடுத்த கேள்வி வேணும்னா நம்ம இங்க இணைச்சுக்கிட்டே போகலாம். எத்தனை கேள்விகள் வேணும்னாலும் இணைச்சுட்டு போகலாம், எத்தனை பக்கம் வேணும்னாலும் நம்ம இணைச்சுட்டு போகலாம். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க அன்டைட்டில்டு ஃபார்ம், இத போய் நீங்க கிளிக் பண்ணாலே நீங்க இங்க கொடுத்துருக்கிற பேரு இங்க வந்துடும். இதுதான் உங்க ஃபார்மோட பாருங்க, நீங்க கிளிக் பண்ண, கிளிக் பண்ண உடனே ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு நீங்க வந்துருச்சு. இதுல ஒரு வசதியான விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபார்ம் அதெல்லாம் நம்ம வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து திரும்ப திரும்ப கண்ட்ரோல் எஸ் இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி சேவ் சேவ் அஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். பட் இதுல அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். நீங்க நான் இங்க வந்து டைப் அடிக்க அடிக்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆல் சேஞ்சஸ் சேவ்ட் இன் டிரைவ் அப்படின்னு காமிக்குது. டிரைவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா அதுல டிரைவ் வந்து ஒண்ணு இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த டிரைவ்ல போய் சேவ் ஆயிடும். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கூகுள் டிரைவ்ல போய் இது சேவ் ஆகும். இன்னொரு கிளாஸ்ல இதை பத்தி நான் வந்து விரிவா சொல்றேன், இந்த கூகுள் டிரைவை பத்தி. இப்ப ஜெனரல் நாலேஜ், ஏதாவது ஒரு ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் நான் வந்து இங்க டைப் பண்றேன். இப்ப வந்து ஹூ பில்ட் தாஜ் மஹால் அப்படின்னு போட்டுட்டு க்வெஸ்சன் மார்க் போடுறேன். சோ இதுல வந்து த தாஜ்மஹால் அப்படின்னு நடிக்கணும், வரணும் ஆக்சுவலா. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு இருக்கு. இங்க ஒரு டிராப் ஆரோ இருக்கு சின்னதா, அதை வந்து நீங்க இப்படி கிளிக் பண்றீங்க. பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்அப் ஆகும். எப்படி பண்ற பாருங்க, ஹூ பில்ட் தாஜ்மஹால். இங்க வந்தீங்கன்னா சின்னதா ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்றீங்க.
பண்ண உடனே இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் இங்க இருக்கும் ஆக்சுவலா க்வெஸ்சன் சாய்ஸஸ். சோ நாம வந்து இப்ப இங்க என்ன பண்றோம், மல்டிபிள் சாய்ஸே கொடுக்கலாமா, இல்ல செக் பாக்ஸ் கொடுக்கலாம், இல்ல டிராப் டவுன் கொடுக்கலாம், இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு ஒரு சாய்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்க போறோம். சோ முதல்ல நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கும், சாரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துறோம். சோ ஷார்ட் ஆன்சர் இப்ப இங்க வந்து யார் வந்து தாஜ்மஹாலை கட்டினது அப்படின்னு இங்க வந்து டைப் பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி நான் வந்து உருவாக்கணும். இங்க ஒரு கேள்வி கொடுத்தாச்சு, இதுல நீங்க நம்பர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒண்ணு அப்படின்னு போட்டு நம்பர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க அடுத்த க்வெஸ்சன் வேணும்னா இங்க கொண்டு போய் சாதாரணமாவே நீங்க இது மேலயாவது மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா, இதுக்கு பேரு மவுஸ் ஓவர் அப்படின்னு பேரு, இந்த மவுஸ வந்து இது மேலயாவது கொண்டு போய் இது வச்சீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்றத அது வந்து கீழே சொல்லும். இங்க பாருங்க, இங்க வச்சீங்கன்னா டூப்ளிகேட், அடுத்தது இங்க வச்சீங்கன்னா டெலீட், அதுக்கப்புறம் இந்த வந்து அடுத்த கேள்வி வேணும் அப்படிங்கறதுனால நான் என்ன செய்யறேன், ஆட் க்வெஸ்சன் இங்க வந்து கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க மேல நம்ம தாஜ்மஹால் வந்துருச்சு, கீழே அடுத்த கேள்வி நமக்கு வந்துருச்சு. இங்க ஏதாவது ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிறோம். இதுல பாருங்க கேள்வி நம்பர் ரெண்டு. இப்போ இங்க வந்து இப்ப இங்க ஒரு கேள்வி, வாட் இஸ் த நேம் ஆஃப், திருக்குறள் அப்படின்னு கேக்குறேன். திருக்குறளுக்கு இன்னொரு பேரு என்ன, இந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால இப்படி காமிக்குது. இப்போ இதுல வந்து நம்ம இல்ல வாட் இஸ் கேட்காம ஒரு பெரிய கேள்வியை கேட்கலாமா, ஏன்னா இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் பேராகிராஃப் க்வெஸ்சன். அப்போ இங்க வந்து நம்ம ரைட் Write five lines about Thirukkural அப்படின்னு எழுதிடும். ஓகே, இப்போ இதை எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து லாங் ஆன்சர் வேணும், கொஞ்சம் பெரிய பத்தி வேணும் இல்லையா. சோ அதனால இங்க லாங் ஆன்சர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்ப நீங்க பாருங்க இங்க கிளிக் பண்ண உடனே ஷார்ட் ஆன்சர் பேராகிராஃப். இப்ப நீங்க ஒவ்வொரு இந்த மாதிரி ஃபார்ம்லயும் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓபன் பண்ணிட்டு வெறும் மல்டிபிள் சாய்ஸாவே நான் வந்து 120 கேள்வி வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இதுல போட்டு வச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி நீங்க விதவிதமா வந்து நீங்க இதுல தயாரிக்கலாம். இப்போ அடுத்ததா மூன்றாவது பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ். சரி, அதுக்கு என்ன பண்ணணும், புது புது க்வெஸ்சன் வரணும்னா இந்த பாருங்க இங்க பிளஸ் குறிய கிளிக் பண்ணணும். உங்களுக்கு நல்லா பாக்குறதுக்கு வசதியா அப்படி வச்சுக்கிறேன். சோ பிளஸ் குறி கிளிக் பண்ண உடனே ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா சின்னதாயிடுச்சு, மூணாவது கேள்வி இங்க பாருங்க கீழே எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ மூன்றாவதா ஒரு கேள்வி, இப்போ Which is the capital of India? இந்தியாவோட தலைநகரம் இது அப்படின்னு கேட்கணும். இப்ப வந்து இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ், இது மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன். சோ இங்க வந்து முதல்ல நானு சென்னை அப்படின்னு கொடுத்துறேன். இப்ப மல்டிபிள் சாய்ஸ்னா உங்களுக்கே தெரியும்ல, மூணு நாலு ஆன்சர் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால இங்க கீழே அடுத்தது ஆட் ஆப்ஷன் இருக்கு, அதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் இப்படி எனேபிள் ஆயிடும்.
சோ நான் மூணு குடுக்க போறேன் அப்படின்னா மூணாவதுலயும் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எத்தனை கிளிக் பண்றீங்களோ அத்தனை ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். சோ சென்னை, அடுத்தது மும்பை, அடுத்தது கொல்கத்தா, ஓகே இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்க ஆட் அதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா சாதாரணமா நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கும்போது எஸ் கொடுப்போம், நோ கொடுப்போம், நம்மளே இங்க கொடுப்போம். சில சமயம் பாத்தீங்கன்னா நமக்கும் தெரியாத ஆனா வந்து எதிர்க்க ஆன்சர் பண்றவங்களுக்கு தெரிஞ்ச சில ஆன்சர் இருக்கும் இல்லையா, அதுக்குதான் இந்த அதர் கொடுப்பாங்க. நம்ம வேணும்னா இதை கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம விட்டுடலாம். இப்போ இது இது வந்து முடிஞ்ச பிறகு இப்ப நெக்ஸ்ட் வெளியில வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இங்க கொடுத்தாச்சு. அடுத்தது மறுபடியும் பிளஸ் குறிய கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஆப்ஷன் இங்க அடுத்த க்வெஸ்சன் இங்க வந்து என்ன என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இங்க வந்து கொடுத்துருக்கு. அடுத்த வகை என்ன, செக் பாக்ஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் இருக்கு ஆப்ஷன்ஸ்னா அதை வந்து டிக் பண்றதுக்காக. இப்போ இங்க நம்ம உங்களுக்கு எல்லாம் இப்போ அதிகமா தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே கேள்வியா கேட்போம். ஓகே, ஹவ் டஸ் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ கொரோனா வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு கேக்குறேன். சோ கொரோனா வைரஸ் எந்த வகையில எல்லாம் பரவுது? ஒண்ணு வந்து சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க ஏர் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது அடுத்த ஆப்ஷன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ். நம்ம தும்பும் போது அதுல இருந்து வர அந்த டிராப்லெட்ஸ் இருக்குல்ல, அந்த எச்சி துகள்கள் இருக்குல்ல, மூக்குல இருந்து வரும் இல்லையா டிராப்லெட்ஸ், அது எச்சி கூட கிடையாது, அந்த சளி டிராப்லெட்ஸ் இருக்குல்ல, அது அது வந்து நம்ம அச்சின் தூங்கும் போது எவ்வளவு தூரத்துக்கு அது பரவுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த வைரஸ் பரவும். டிராப்லெட்ஸ் ஃப்ரம் வென் வி ஸ்னீஸ். ஓகே, அடுத்தது இஃப் யூ டச் இன்ஃபெக்டட் ஏரியா, யாராவது எங்காவது அந்த இடத்துல தும்பிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த வைரஸ் இருந்ததுன்னா அங்க நம்ம கை வச்சோம்னா நம்மள அதை தாக்கும். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து இதுல சரியான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து எப்படி பரவாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து காத்து மூலமா வந்து பரவும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கிறதுனால ஓப்பன் ஏர்ல பரவாது. சோ நம்ம இங்க வந்து ஏர்னு வெறும் ஏர்னு கொடுக்காம ஓப்பன் ஏர் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்ததா இந்த ஆப்ஷன் வந்து சோசியல் டிஸ்டன்சிங். நம்ம இப்படி தள்ளி தள்ளி இருக்கும்போது பரவுமா? பரவாது. அப்போ இதுல ரெண்டு ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த செக் பாக்ஸ்ல வந்து அந்த ரெண்டுக்குள்ளயும் நீங்க வந்து டிக் பண்ணலாம், இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து டிக் பண்ணலாம். இது வந்து அப்புறமா உங்களுக்கு க்வெஸ்சன் காமிக்கும் போது உங்களுக்கு காமிக்கும். சோ இந்த க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு, நாலு க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆடிஷன், ஆட் எ க்வெஸ்சன். மறுபடியும் என்ன பண்ணுவோம், க்வெஸ்சன் ஆட் பண்ற இடத்துக்கு சொல்லுப்பா. சொல்லுப்பா. இப்போ அடுத்தது நம்ம ஒரு க்வெஸ்சன் இங்க ஆட் பண்ணிருக்கோம். இங்க வந்து மறுபடியும் கிளிக் பண்றோம், டிராப் டவுன் பாக்குறோம். டிராப் டவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். இங்க கிளிக் பண்ண உடனே இங்க உள்ள இருந்து நிறைய ஆன்சர் எல்லாம் வரும் தெரியுமா, அதுக்கு பேரு தான் டிராப் டவுன். இப்ப நம்ம வந்து ஒரு கேள்வி உருவாக்குறோம், ஒரு கேள்வித்தாள் வந்துதான் நம்ம வந்து உருவாக்குறோம். சோ இங்க டிராப் டவுன்ல எத்தனாவது கேள்வி இது? அஞ்சாவது கேள்வியா? ஓகே, ஏதாவது ஒரு கேள்வி சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ அஞ்சு போறதுக்கு பதிலா பர்சன்டேஜ் போட்டோன்னே. இப்போ டிராப் டவுன் அப்படின்னு சொன்னா இந்த விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடிங், இல்லைன்னா
which class are you studying? Okay, இப்ப வந்து இதுல நிறைய கிளாஸ் வரும் இல்லையா, அதனால நான் என்ன பண்றேன், ஆறாவதுல இருந்து ஆரம்பிக்குது, ஆறு அடுத்தது ஏழு அடுத்தது எட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் உங்களால ஃபில் பண்ண முடியும், ஒன்பது பத்து. சோ நம்ம ஸ்கூல்ல வந்து ஹை ஸ்கூல்னா பத்து இருக்கு, அதே ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா பதினொன்னாவது இருக்கு, பன்னெண்டாவது இருக்கு. சோ இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் வேணும்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத வெளியில போய் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் க்வெஸ்சன் நம்ம ரெடி பண்றதுக்கு மறுபடியும் இங்க பிளஸ் அப்படின்னு அனுப்பி. சோ இங்க பாரு வெரஸ் எல்லாம் இது வந்து இங்க வந்துருச்சு. ஆனா இந்த டிராப் டவுன் வந்து நம்ம க்வெஸ்சனா அனுப்பும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு காமிக்காது, இந்த மாதிரி காமிக்காது, அது வந்து வெறும் ஒரு சின்ன இது ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும்தான் காமிக்கும். அடுத்ததான் சிக்ஸ்த் க்வெஸ்சன். சிக்ஸ்த் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்னென்னலாம் வச்சுட்டோம், ஷார்ட் ஆன்சர் வச்சுட்டோம், பேராகிராஃப் வச்சுட்டோம், மல்டிபிள் சாய்ஸ் வச்சுட்டோம், செக் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம், டிராப் டவுன் கொடுத்துருக்கோம், இப்போ ஃபைல் அப்லோடு. இங்க வந்து என்னன்னா உங்களுக்கு இப்ப இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க வந்து இதுல நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல நீங்களா பார்த்தும் கத்துக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் கிளாஸஸ் நான் வந்து சொல்றேன். இதுல நம்ம வந்து இந்த ஃபைல் அப்லோட் கொடுத்தோம்னா நம்ம கிட்ட வந்து மெயில் ஐடி கேட்கும், யாரெல்லாம் ஃபில் பண்றாங்களோ அவங்க கிட்ட வந்து இமெயில் ஐடியும் கேட்கும். சோ அந்த செக்மெண்ட் வந்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த ஃபைல் அப்லோட் இருக்கு இல்லையா இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த அஞ்சு க்வெஸ்சன் வரைக்கும் நம்ம இதுல ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தனா இங்க இந்த க்வெஸ்சன் எனக்கு வேண்டாம், அஞ்சு க்வெஸ்சன் மட்டும் போதும். அப்ப இந்த க்வெஸ்சன் வந்து இந்த பிளஸ் பிளஸ் போட்டேன், அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்துருச்சு, ஆனா எனக்கு வந்து அஞ்சு க்வெஸ்சன் போதும். அப்போ இங்க என்ன பார்த்தோம், டெலிட், இதை டெலிட் டெலிட் பண்ண உடனே இந்த க்வெஸ்சன் போயிடும், மறுபடியும் இதுவும் வேண்டாம் சோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிட்ட அஞ்சு அஞ்சு க்வெஸ்சன் மட்டும்தான் இருக்கு. இதுல ஆட் வந்து இங்க டைட்டில், அதுக்கப்புறமா அதுக்கு கூட வந்து என்னெல்லாம் சேர்க்கலாம் இருக்கு, இங்க இமேஜ் இருக்கு, இங்க வீடியோ இருக்கு, இங்க வந்து ஈக்குவல் டூன்னு ஒன்று போட்டிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு செக்ஷன் இதுல முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதுல என்ன கேட்டிருக்கேன், வெறும் கேள்வி மட்டும்தான் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த கேள்விய யார் இதுல ஆன்சர் பண்றாங்க, எங்க இருந்து பண்றாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன், இதுல ரெண்டு பிரிவா இந்த கேள்வியை நான் பிரிக்கிறேன். இப்ப கிளிக் பண்ண உடனே பாருங்க, இந்த ஈக்குவல் டு நான் கிளிக் பண்ண உடனே ஆஃப்டர் செக்ஷன் ஒன் கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சி கோ டு செக்ஷன் ஒன் இப்படியும் கொடுக்கலாம், ஃபார்ம் சப்மிட் பண்ண சொல்லியும் கொடுக்கலாம், அதோட இல்லைன்னா நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண சொல்லியும் கொடுக்கலாம். நம்ம வந்து நமக்கு அடுத்த செக்ஷனுக்கு போகணும் இல்லையா, அதனால கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன். இங்க வந்து எப்படி நம்ம இதுக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க இதுக்கு இந்த செக்ஷனுக்கும் நம்ம தலைப்பு தனியா கொடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம அபவுட் மைசெல், ஏன்னா நம்மளை பத்தி கொடுக்க போறோம், அபவுட் மைசெல். இப்ப நீங்க இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஷீட்டா ஒரே ஒரு செக்ஷன் வச்சு கூட நீங்க க்வெஸ்சன் பேப்பர் முடிச்சுக்கலாம். இங்க வந்து ஆப்ஷனலா இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இங்க வந்து ஒரு பிளஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த க்வெஸ்சன் இதுல வந்துடும். வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இமேஜ் இருக்கு இல்லையா, ஆட் இமேஜ். இந்த இமேஜ் வந்து உங்களோட இமேஜ் இன்டர்நெட்ல இருந்தது அப்படின்னா அந்த இமேஜ இங்க கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுல இருந்து க்வெஸ்சன் கேட்கணும்னா கேட்க முடியும். நம்ம இங்க என்ன கேட்க போறோம், அபவுட் மைசெல்ஃப், அதனால நம்ம வெறும் நேம் அப்படின்னு கேட்கறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரு, நம்மளோட பேர், ஏன்னா அப்பதான் க்வெஸ்சன் பேப்பர் யார் ஃபில் பண்றாங்கன்னே நமக்கு தெரியாம போயிடும் இல்லையா, அதனால இதை வந்து வாங்குறோம். ஆட்டோமேட்டிக் ஒன்னே ஒன்னு இருக்கும்.
அடுத்தது வந்து மறுபடியும் இந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சரே தான் நம்ம அடுத்தடுத்து கேட்க போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா டூப்ளிகேட் சொல்லி இதுக்கு பேர் வந்து டூப்ளிகேட் இந்த பாருங்க வருதா மவுஸ் ஓவர் பண்ணும்போது சோ டூப்ளிகேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா இந்த நேம் அதே மாதிரி நேம் இங்க வரும் நம்ம வந்து இங்க என்ன ஆட் பண்றோம் ஸ்கூல் அப்படின்னு ஆட் பண்றோம் இப்போ இங்க வந்து நீங்க உங்களோட ஸ்கூலோட பேரை எழுதுங்க நீங்க இன்னொன்று பாப்பீங்க நான் இங்க டைப் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா இங்க மேல ஆல் சேஞ்சஸ் டிரைவ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் சோ நம்மளோட டிரைவ்ல போய் தானா இது வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்ம ஒரு வீடியோ இங்க ஆட் பண்ணும் சோ இப்போ வந்து நான் இங்க வீடியோவை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓபன் ஆகும் இந்த விண்டோல நம்ம யூடியூபோட வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ சோ நம்ம தாஜ்மஹால் பத்தி கேட்டிருந்தோம் இல்லையா சோ தாஜ்மஹல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு இங்க சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுவே தாஜ்மஹால் பத்தின வீடியோ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி நமக்கு இங்க காமிக்கும் அப்ப நம்ம தாஜ்மஹால் ஆக்ரா அப்படின்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணோம்னா இங்க செலக்ட் பண்ணி எனேபிளாம் இங்க பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் கேன்சல் கொடுத்துறேன் மறுபடியும் காமிக்கிறேன் இங்க ஸ்கூல் கொடுத்துட்டோம் அடுத்ததா நியூ க்வெஸ்சன் கொடுக்குறோம் இந்த இடத்துல நம்ம வீடியோ இன்சர்ட் பண்ண போறோம் ஆட் வீடியோ கிளிக் பண்றோம் கிளிக் பண்ண உடனே இங்க ஆல்ரெடி நம்ம தாஜ்மஹால் போட்டதுனால தாஜ்மஹால் வந்துருச்சு நான் தாஜ்மஹால சர்ச்ல இருந்து கலைச்சிட்டேன் கலைச்சிட்டு இது என்ன பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்ப மறுபடியும் நானு ஆட் வீடியோ கொடுக்குறேன் ஏன் திரும்ப வருது இதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி நான் வந்து இங்க தாஜ்மஹால் டைப் பண்ண அதனால அது தாஜ்மஹால் அப்படின்னு வருது சோ நான் வந்து அதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க கீழே ப்ளூ கலர்ல செலக்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கும் அத கிளிக் பண்ண இப்போ இந்த இடத்துல அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியுற மாதிரி யாருக்கெல்லாம் இந்த ஃபார்ம் அனுப்புறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்க முடியும் இந்த வீடியோ இந்த இடத்துல வந்துருச்சா இங்க வந்து லிசன் இது வந்து லிசனிங் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஆக்சுவலா லிசன் டு த வீடியோ அண்ட் சேவ் டு லைன்ஸ் சரியா லிசன் டு த வீடியோ அண்ட் நீ எல்லாம் சொல்ல முடியாது என்ன சொன்னா ஃபைல் அப்லோட் பண்ணணும் அதையும் பார்க்கணுமா ஓகே சே டூ லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன் இப்போ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ ரன் ஆக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஓரமா லெஃப்ட்ல இருக்கணுமா இல்ல சென்டர்ல இருக்கணுமா இந்த அலைன்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம இதுல ரெடி பண்ணிட்டோம் அடுத்ததான் இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் இதுல இங்க வந்து இத பத்தி ரெண்டு வரி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இங்க ஒரு க்வெஸ்சன் நம்ம வந்து விட்டுருக்கோம் இங்க நம்ம என்ன பண்றோம் ஃபைல் அப்லோட் அப்படின்னு ஒண்ணு காமிச்சா இல்லையா இதுக்கு வந்து இமெயில் ஐடி கேட்கும் நீங்க ஆல்ரெடி உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலா இருந்தா ஒரு இமெயில் ஐடி வச்சுதான் நீங்க ஓபன் பண்ணிருப்பீங்க சோ ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும் உங்களோட மொபைல்ல இங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து இதுல சைன் இன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கண்டினியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடும் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்க வந்து ஒரு அலோ ஒன்லி ஸ்பெசிபிக் ஃபைல் டைப்ஸ் அப்படின்னு இருக்கு சோ இங்க வந்து நீங்க கிளிக் பண்றீங்க பண்ணிட்டு ஆடியோ ஏன்னா நான் ரெண்டு வரி பேச சொல்லிதானே சொல்லியிருக்கேன் இந்த எல்லா இப்போ நம்ம ஒரு வீடியோ சேர்த்துட்டோம் அடுத்து அதே மாதிரிதான் இந்த இமேஜும் இந்த இமேஜ் பத்தியும் ஒரு இமேஜையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம அதை பத்தின க்வெஸ்சன் நம்ம கேட்கலாம் ஒரு இமேஜ் இருக்கு
இதுவும் நம்ம நம்மளோட சிஸ்டத்துல இருந்தும் அப்லோட் பண்ணலாம், கேமரா மூலமா எடுத்துக்கலாம், கூகுள் டிரைவ்ல பார்க்கலாம், இல்ல கூகுள் புரிஞ்சுக்கலையா? ஒன் செகண்ட், நான் மியூட் ஆல் போட்டுக்கிட்டேன். இமேஜ் சர்ச்ல வந்து நான் என்ன பண்றேன், ஈஃபில் டவர், ஈஃபில் டவர் அப்படின்னு அடிக்கிறேன். சோ இங்க வந்து ஈஃபில் டவர் வரும். நான் வந்து ஈஃபில் டவரை கிளிக் பண்றேன். எந்த இமேஜ் வேணும்னாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ ஏதாவது ஒரு இமேஜ் நான் வந்து கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு இங்க இன்சர்ட் அப்படின்னு காமிக்கும். அந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துடும். இத வந்து நீங்க சின்னதா பண்ணிக்கலாம், ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப பெருசா போயிட போகுது. இத வந்து அப்படின்னு அவ்வளவுதான். இப்போ அடுத்தது இதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு க்வெஸ்சன போடுறோம். இப்ப வெறும நம்ம இங்க இந்த ஈஃபில் டவர் அப்படிங்கிற இது போடாம What is the HEIGHT height of this tower? அப்படின்னு கேட்கும். சும்மா தான் கேட்கிற இந்த க்வெஸ்சன் எல்லாம். ஓகே, இங்க ஷார்ட் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப நம்மளோட கேள்வித்தாள் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இப்படி செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு இதுல இருந்தும் ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்ததா இத வந்து நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு அனுப்புறது. இந்த க்வெஸ்சன் நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இத வந்து நான் உங்களுக்கு அனுப்ப போறேன். நீங்க வந்து இந்த லிங்க வந்து நீங்க ஃபில் பண்ணலாம், மொபைல்ல ஃபில் பண்ணலாம். இன்னும் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்றதை விட இப்ப நான் ஒண்ணு இப்ப செய்திருக்கேன். இதே மாதிரி ஒரு வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி எனக்கு வந்து அனுப்பணும். சொல்லுப்பா சொல்லுப்பா. சிஸ்டம் இல்லாதவங்க எல்லாம் நான் மிஸ் பண்ணனும். இது வந்து மொபைல்லயும் நீங்க பண்ணலாம். ஓகே மிஸ். இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ல ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதே மாதிரி நான் என்னெல்லாம் ஆப்ஷன் இதுல பண்ணனும் அத்தனையும் ஆண்ட்ராய்டு மொபைல்லயும் வரும். நாளைக்கு நான் உங்களுக்கு அது வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து காமிக்கிறேன். ஓகே, அதனாலதான் இது சொல்லி கொடுத்தேன் நானு. ஏன்னா லேப்டாப் தான் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. நான் வந்து இப்ப உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால அதுல எடுத்தேன். சாதாரணமா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் முடிச்சுட்டேன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க எல்லாத்தையும் க்வெஸ்சன் கேட்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ். ஓகே, நான் இதை பத்தி சொல்லிடுறேன் எப்படி அனுப்புறதுன்றத சொல்லிடுறேன். புரிச்சு வச்சுக்கோ, டவுட்டை புரிச்சு வச்சுக்கோ. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இத வந்து அனுப்பணும், சென்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேலை பண்ணணும். இது செட்டிங்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நார்மலா இத சென்ட் மட்டும் நம்ம வந்துருக்கோம். நாளைக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சென்ட் அப்படின்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்அப் ஆகும் பாருங்க. மறுபடியும் நான் ஒரு தடவை பண்றேன். இந்த இடத்துல வலது பக்கம் பாத்தீங்கன்னா மேல சென்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்றேன். இதுல மூணு விதமா அனுப்பலாம். ஒண்ணு மெயில் அனுப்பலாம், இல்ல லிங்க் அனுப்பலாம், இல்ல எம்பெட் பண்ணலாம். இந்த எம்பெட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல எல்லாம் நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி விரல் காமிக்கும், நீங்க போய் கிளிக் பண்ணுவீங்க, அங்க இருந்து அப்படியே ஒண்ணு ஓபன் ஆகும்ல, அந்த மாதிரிதான் இது. நம்ம ஈஸியா வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு இங்க லிங்க கிளிக் பண்றோம். பண்ண உடனே இங்க ஒரு லிங்க் நீளமா வருது. சோ இவ்வளவு நீட்டு வேண்டாம், அதை வந்து ஷார்ட் அண்ட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு இப்போ அதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க மறுபடியும் ஒரு தடவை செய்யறேன் நான். சென்ட் லிங்க் ஷார்ட் அண்ட் யூஆர்எல் ஷார்ட் அண்ட் யூஆர்எல். அடுத்தது வந்து காப்பி காப்பி பண்ணி அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் வந்து இங்க வாட்ஸ்அப் வெப் வச்சிருக்கேன்,
சோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு ஈஸியா ஷேர் பண்ணிடுவேன். இத வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். இத பாருங்க. ஸ்டிக்கி நோட் தெரியதா உங்களுக்கு? நான் காபி பேஸ்ட் பண்ணது தெரிஞ்சதா? தெரியல மிஸ். தெரியதா? தெரியலல? தெரியல மிஸ். ரைட் ரைட் ரைட். நான் வந்து இப்ப இந்த விண்டோ மட்டும் ஷேர் பண்றதுனால உங்களுக்கு அது தெரியல. சோ ஓகே மிஸ். நீ வந்து பாய்ஸ் ஸ்கூல் தான கண்ண? வேதான். ஆமா மிஸ். ஆமா மிஸ். இப்போ உன்னோட குரூப் இருக்கு இல்லையா, அதுல வந்து நான் இத அதே மாதிரி ஓகே மிஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க இல்லப்பா உங்களுக்கும் வந்து நம்மளோட குரூப்ல நான் வந்து இத ஷேர் பண்றேன். அந்த லிங்க் வந்து நீங்க அதுல பார்க்கலாம். ஓகே. அது வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் அப்படினு சொல்லிட்டலாம். நமக்கிட்ட ஓகே. ஓகே. 1 செகண்ட். நான் இப்போ அதுல கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூல் லிங்க்லயும் கொடுத்துட்டேன் பா. ஓகே. ஆ ஓகே. ஆ ஓகே. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் தெரியுது இல்லப்பா எல்லாருக்கும்? ஆ தெரியுது மிஸ். ஆ ஓகே ஓகே. இப்போ நான் வந்து இங்க ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மள ரெடி பண்ண இந்த ஃபார்ம் ரெடியா இருக்கு. இப்போ இது எப்படி நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண் இருக்குல்ல இந்த மாதிரி அந்த இடத்துல போய் மேல பாருங்க ஒரு பேக்லெட் இருக்கு, ஒரு கண் இருக்கு. ஆமா மிஸ். செட்டிங்ஸ் இருக்கு. சோ இந்த கண்ணை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கேள்வித்தாள் வரும். இப்படிதான் இருக்கு உங்களுக்கு இருக்கு. நம்மளோட இதெல்லாம் தாஜ்மஹால்ல போட்டு அதை காணோம்ல, எங்க போச்சு? ஆமா மிஸ். ஆ எங்க இருக்குன்னா அடுத்த பேஜ்ல இருக்கு. நெக்ஸ்ட். இப்போ இங்க வந்து நான் வந்து உங்களுக்கு இதுல இந்த மாதிரி மெயில் ஐடி இங்க காமிச்சிருக்கோம். இது என்னோட மெயில் ஐடியை காமிக்குது. உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி உங்க போன்ல என்ன இருக்கோ அது இத பத்தி ஒண்ணுமே பயப்பட வேண்டியதே இல்ல. இந்த ஸ்விட்ச் அக்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா உங்க வேற மெயில் ஐடி இருந்தா அதுக்கு மட்டும் நம்ம போக சொல்லுவோம். சோ இந்த க்வெஸ்சன் எல்லாம் ஒண்ணு ஒன்னா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு போலாம். கொடுத்த உடனே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடும். ரெண்டாவது பேஜுக்கு போயிடுச்சிங்களா? இப்ப நம்ம கொடுத்த படம் வந்துருச்சா? அதுக்கப்புறம் வீடியோ இப்ப பாருங்க. இப்ப கிளிக் பண்ண இந்த வீடியோ வீடியோட சவுண்ட் கேக்குதா? கேக்குது மிஸ். ஓகே ஆனா நீங்க வைக்கும் போது பெரியவங்களை கூட வச்சுக்கிட்டுதான் இது எல்லாத்தையுமே செய்யணும். பெரியவங்க இல்லாம இந்த சிஸ்டத்துல இந்த மாதிரி மொபைல்ல ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா உங்க பக்கத்துல பெரியவங்க இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு சைட்ஸ் எல்லாம் போறது வர்றது எல்லாமே தெரியும். சோ அவங்கள வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்க இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு இது ரொம்ப முக்கியம் சப்மிட். இந்த சப்மிட் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பர் நம்ம இங்கிலீஷ்க்கு ரெடி பண்றோம். எல்லாருக்கிட்டயுமே வாட்ஸ்அப் மொபைல் இருக்குமா? இருக்காது. சோ நான் என்ன பண்ணுவேன் கிளாஸ்ல என்னோட ஒரே மொபைல்லயே எல்லா பசங்க கிட்டயும் இதை கொடுத்து ஓகே மிஸ்.
நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம்.